தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி தனித்து ஆட்சி அதிகாரத்திற்கு வரும் என அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நாங்கள் யாரையும் கடவுளாக பார்ப்பவர்கள் கிடையாது. எங்களை பொறுத்தவரை எல்லோரும் மனிதர்கள் தான். அந்த மனிதர்கள்ட்ட எங்களுடைய கருத்தை ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிறோம், ஏத்துக்காம போலாம். முத்துராமலிங்க தேவரையா சனாதன தர்மத்திற்காக என்ன பேசுறாருன்னு சொல்றது என்னுடைய கடமை. பேரறிஞர் அண்ணா பற்றி அவதூறாக பேசுவதாக அதிமுக மற்றும் திமுக எதிர்வினையாற்றிய நிலையில் இங்கு யாருமே கடவுள் அல்ல என்று மீண்டும் அண்ணாமலை பதிலளித்திருக்கிறார். பிரதமர் மோடியின் 73வது பிறந்த நாளையொட்டி கோவை போத்தனூரில் பாஜக சார்பில் 73 ஜோடிகளுக்கு திருமணம் நடத்தி வைக்கப்பட்டு சீர்வரிசைகளும் வழங்கப்பட்டன. அந்த நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அண்ணாமலை, யாருடைய தயவும் இன்றி தமிழ்நாட்டில் வரும் 2026 ஆண்டு பாஜக ஆட்சிக்கு வரும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார். கூணி கும்பிடிச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும், தனித்தன்மையா வரும், 2026 வரும். அது எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டால் அது பாரதிய ஜனதா கட்சியா தான் வரும். இன்னொரு கட்சியினுடைய குளோனாகவோ டிடீமாகவோ சிடீமாகவோ வராது. சனாதன தர்மத்தை பாதுகாப்பதே பாஜகவின் தலையாய கடமை என்றும் அதனை என்ன விலை கொடுத்தாவது பாதுகாப்போம் என்றும் அண்ணாமலை உறுதிபட கூறினார். சனாதன தர்மம் உயிர் மூச்சு. அதை பத்தி பேசும் பொழுது நான் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்ல முத்துராமலிங்க தேவரையா சொல்லல அப்படின்னு அதை மறைச்சு பேசி அதை அப்படியே மலுப்பி பேசி அதை அப்படியே பேலன்ஸ் பண்ணி அரசியல் நாகரிகன்னு பேசினா எதற்கு நான் தலைவரா இருக்க? கட்சியினுடைய உயிர் மூச்சை டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா எதற்கு எனக்கு இந்த பதவி? சரித்திரத்தில் இடம்பெற்ற ஒரு விஷயத்தை எப்படி மாற்றி பேச முடியும் என கேள்வி எழுப்பிய அண்ணாமலை தந்தை பெரியார் பற்றியும் குறிப்பிட்டு பேசினார். சனாதன தர்மத்தை பற்றி பேசும்பொழுது உண்மையை பேசும். இன்னும் பல விஷயத்தை சொல்ல முடியும். பெரியார் அவர்கள் அடி வாங்கியதை சொல்ல முடியும். அப்ப அனைந்து அண்ணா திராவிட கழகத்தோட எம்எல்ஏக்கள் இருந்தது சொல்ல முடியும். அதுக்குள்ள நான் போகல, அதுக்குள்ள போகல. எத்தனையோ சரித்திரத்தை புரட்டி பாருங்க. சரித்திரத்தை தயவு செஞ்சு சரித்திரமா பாருங்க. நீங்க ஒருத்தரை கடவுளா பார்க்கணும்னா நான் உங்களை கடவுளா பார்க்கணும் அவசியம். தனது நேர்மையை சந்தேகித்து யார் பேசினாலும் அது கூட்டணி கட்சி தலைவர்களாக இருந்தாலும் தக்க பதிலடி கொடுப்பேன் என்றும் அண்ணாமலை எச்சரித்தார். என்னுடைய நேர்மையை கொச்சைப்படுத்திய பிறகு நான் பதில் சொல்லினா அரசியல் இருந்து என்ன பயன்? நான் மத்தவங்க மாதிரி அமைச்சர் ஆகணும், 5 கழிச்சு எம்எல்ஏ ஆகணும், மறுபடியும் ஆட்டை பண்ணணும்ல வரும். சனாதன தர்மத்தையும் தமிழ் கலாச்சாரத்தையும் காட்பதற்காக அரசியலுக்கு வந்திருக்கு. அதனால என் பேச்சு கொஞ்சம் சூடாத்தா இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமாத்தா இருக்கும், கொஞ்சம் பாலிஷ்டெல்லாம் இருக்காது, கொஞ்சம் அங்கங்க அங்கங்க இருக்கு. ஏன்னா அரசியல் வந்தது பவருக்காக வர. இதனிடையே அண்ணாமலைக்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். பேரறிஞர் அண்ணா குறித்தும் பெரியார் குறித்தும் அவதூறாக பேசுவதை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும், இல்லை என்றால் தமிழ்நாட்டு மக்கள் வெகுண்டு எழுவார்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அண்ணா மட்டும் புறக்காமல் இருந்திருந்தால் அண்ணாமலை ஆடுதான் மேய்ச்சிருக்கணும். ஆடு மேய்க்கிற அண்ணாமலையை இன்றைக்கு IPS ஆக உயர்ந்திருக்கிறார் என்று சொன்னால் அது அண்ணா போட்ட பிச்சை, பெரியார் போட்ட பிச்சை என்பதை நான் இன்னும் ஒரு முறை அழுத்தம் திருப்பமாக சொல்லுவேன். இல்லை என்று சொன்னால் அண்ணாமலையுடைய நிலைமை என்ன இருக்கும் இன்னைக்கு அவருக்கு தெரியாது. அவருடைய பாட்டனார் இருந்தால் அண்ணாவுடைய பெருமையை சொல்வார். பேரறிஞர் அண்ணாவை விமர்சிப்பதை எந்த ஒரு அதிமுக தொண்டரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், இனிமேலும் அண்ணாமலை இப்படி பேச மாட்டார் என நம்புவதாகவும் தெரிவித்தார். நீண்ட நெடிய வரலாறு வந்து பேரறிஞர் அண்ணாமலையே வந்து பேரே வந்து அவருடைய பேர்லயே வந்து அண்ணான் வச்சிருக்காரு. அண்ணான்னு வச்சுக்கிட்டு பேரறிஞர் அண்ணாவை வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்களாக எந்த தொண்டனும் சரி ஒரு ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம். எனவே எங்களுடைய பதிலை நாங்கள் கொடுத்துட்டோம். அதனால வந்து இனிமேலும் வந்து அந்த மாதிரி விமர்சனங்கள் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட இருந்து வராதுன்னு எதிர்பார்க்கிறோம். ஜெயலலிதா பற்றி அதிமுக பாஜக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் தற்பொழுது பேரறிஞர் அண்ணா பற்றிய அண்ணாமலையின் விமர்சனத்தால் அதிமுக மூத்த நிர்வாகிகள் அதிருப்தி அடைந்துள்ளனா்?